இப்போ அதாவது மெயின் மேட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெல்ட்டு, இந்த எலவேட்டர் பெல்ட்டு மேட்ரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போல்டு வந்து, இந்த போல்டு ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்டு ஹெட்டு வந்து பக்கவாக பெட்டில் சீட் ஆகிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சீட்டு ஆகலை, தெரியுதுங்களா, அங்கங்கே அடிப்பல் ஐட்டம். நீ கீழே வந்துரு போகிறேன், நல்லா சந்தில் தங்கடிங்க, தெரியுதா, தெரியுதாப்பா, போல்டு கரெக்டாக பெல்ட்டில் போய் சீட் ஆகலை, சரியில்ல, சீட் ஆகலை. ஆ, இன்னும் என்ன அப்புறம் எடு, எடுப்பா, சொத்தி எடுப்பா. ஸோ அது அந்த பாயிண்ட் முக்கியமாக கவனிக்கணும். என்ன பண்ணணும், அப்படியே டைட்டு வைக்கணும். டைட்டு வச்சோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இறுக்கி பெல்ட்டோட ஒட்ட ஆரம்பிச்சிடும். பிரதாப், இந்த இந்த பக்கத்து டைட்டு வை, ஏம்மா இதை இப்படி கே கூட தரலாம்பா. ஆ, அப்படி தரலாம். ஆ, பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சு வரும், இது மாதிரி இடிச்சு இதை உடச்சிட்டு பாரு, மேலே மேலே போயிட்டு வரும். ஆ, நட்டே கிராக் விட்டுக்குச்சுப்பா. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், இந்த இந்த போல்டு ஆகப்படுது, இந்த போல்டுடைய ஹெட்டு வந்து ப்ராப்பராக அதில் சீட்டாக இருக்கான்னு பார்த்தோம், சீட்டாக இருக்குங்க பாருங்கள். இது மட்டும் கேப் வந்து இந்த பெல்ட்டுக்கும் இந்த இந்த போல்டுடைய ஹெட்டுக்கும், இங்கே டைட் பண்ணோடனே சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணால், இந்த போல்டு ஹெட் ஆகப்பட்டது, இந்த ரெண்டு ராடு இருக்குது பார்த்திங்களா, ரெண்டு செக்மெண்ட் டூத் டீத்து மாரி கட்டுறது கணக்கு, இந்த ரெண்டு நடுவில் வரணும். அது இப்போ தள்ளி வைப்போம், மாற்றுப்பான் அந்த அந்த ஹெட்டு வந்து ரெண்டு நடுவில் வரமே பண்ணுங்கள். ஸோ அந்த பிச்சை அப்படி தான் கொடுத்துருப்பாங்க கான்செப்ட். தூக்கி தள்ளுங்கப்பா, என்ன ஒரு பக்கம் தூக்கி தள்ளுங்க பெல்ட்டை, என்ன ஒரு பக்கம், நீ எல்லாம் பார்த்துட்டே இருங்க, அந்த இதுக்கு சென்டராக வரணும், தூக்கி தள்ளுங்கப்பா, ரெண்டு பக்கமும் தூக்கி தள்ளுங்க. டப்பா வந்துடும்பா. ஓகே சார், அதை இப்போ அது இல்லை சார், போல்டு ஹெட் இருக்குல்ல சார், அந்த போல்டு ஹெட்டை வந்து டீத்துக்கு நடுவில் வர வைக்கிறேன் சார். இந்த போல்டு ஹெட் இருக்குல்ல சார், இது இந்த இந்த போல்டு ஹெட்டு ஆகப்படுது, ரெண்டு ரெண்டு டீத்துக்கு சென்டராக இருக்கணும் சார், அப்போ தான் ஒரு கியர் ஃபார்மேஷன் மாதிரி ஒர்க் ஆகும் சார். அதாவது இது இது ஒரு கிரிப்பு மாதிரி ஒர்க் ஆகும் சார், ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகாமல் பண்ணுறதுக்காக. அது ஒதுங்குறதில்ல சார் நாங்கள் பார்க்கறது, சரியா, பாருங்க ஆனந்த, கேட்டு அஜிமா பெல்ட்டு டைட்டாக பண்ணுங்க, ஏமா லூஸ் பண்ணுப்பா, அதா நான் சொல்லவே இல்லை, டைட் பண்ணி சொல்லவே இல்லை நான். ஆ, ஏன்னா இந்த இந்த ஹெட்டு வந்து இதுக்கு நேராக இருக்கக்கூடாது, இந்த ஹெட்டு இதுக்கு நேராக இருந்தேன்னா இது ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி ரொம்ப ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகும், ஒரு கிரிப்பு கிடைக்காது. ஸோ இந்த ஹெட்டு வந்து இது இந்த டீத்துக்கும் இந்த இந்த டீத்துக்கும் சென்டராக இருந்ததுன்னா நமக்கு பெல்ட்டு சீட்டிங்கும் பக்காவாக இருக்கும், ஃப்ரிக்ஷனும் பக்காவாக இருக்கும். ஆ, இப்போ 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 தூக்கி பண்ணு பாருங்க, கீழே போயிடலாம், வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் இன்னும் கொஞ்சம்
ஆ ரொம்ப 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 போயிட்டீங்க. சென்டராக வரணும் இன்னும் இல்லை, மெதுவாக பொறுமையாக போனுங்கப்பா. பா அப்படி தான் ஓம் பக்கம் தான் வரணும். சரி சரி, இது யார் பக்கமாக ஆப்போசிட்ல எங்கேயோ சென்டராக வரல இன்னும் கொஞ்சம் அவர் பக்கம் போகணும். லேசா 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 அப்போ போதும்பா. இதாங்க மெத்தடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போல்டுமே வந்து அந்த இந்த போல்டுடைய ஹெட்டு வந்து இந்த ரெண்டு சென்ட்ரு இந்த ரெண்டு ரெண்டு தூத்துக்கு சென்டராக வந்துடும். வந்துச்சுன்னா உங்களுக்கு பெல்ட்டு சீட்டிங் ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிரிப்பு நல்லாயிருக்கும். ஓகேப்பா, இதான்ப்பா. அது போய் புக்கே டைப் பண்ணலாம் வாங்க.